14 ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரு மோசமான பேட்டிங் சாதனையை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி செய்துள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியின் பேட்டிங் மிக சராசரியாக இருந்ததுடன் மிடில் ஓவர்களில் ஒரு பவுண்டரி கூட அடிக்காமல் மோசமான சாதனையை சிஎஸ்கே செய்துள்ளது. முதல் 6 ஓவர்களில் அதிரடியாக விளையாடிய சிஎஸ்கே அணி 15 ஓவர் வரை டெஸ்ட் போட்டி போல ரன் சேர்த்தது. துவக்க வீரர்களான ரஹானே, ருத்ராஜ், கெய்ட்வால் ஆகியோர் முதல் 6 ஓவர்களில் 55 ரன்கள் குவித்தனர். 6 ஓவரின் கடைசி 3 பந்திலும் ரஹானே பவுண்டரிகளை விளாசினார். ஆனால் ஹர்பிரீத் பிரசார் மற்றும் ராகுல் சஹர் பந்து வீச துவங்கிய பின்னர் அவர்களது பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறிய ரஹானே 29 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். சிவம் துபே ரன்கள் இன்றியும் ஜடேஜா 2 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். பின்னர் ருத்ராஜ், சமீர், ரிஷி இணைந்து 15 ஓவர் வரை ஒரு பவுண்டரி கூட அடிக்கவில்லை. இதையடுத்து மிடில் ஓவரில் ஒரு பவுண்டரி கூட எடுக்காத அணிகளின் பட்டியலில் 4வதாக சிஎஸ்கே இணைந்தது. இதுவரையான ஐபிஎல் தொடர்களில் இதற்கு முன்னர் புனே வாரியர்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய 3 அணிகள் மட்டுமே இந்த மோசமான சாதனையை செய்திருந்தன. 2024 ஐபிஎல் தொடரில் 200 ரன்கள் என்பது சாதாரணமான ஸ்கோர் ஆகிவிட்ட நிலையில் மிடில் ஓவர்களில் ஒரு பவுண்டரி கூட அடிக்காமல் சிஎஸ்கே அணி ஆடியமே விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 தமிழோடு இணைந்திருங்கள்.